மாணவர்களே, நாம் இப்போ அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு பற்றி பார்க்கலாம். எவ்வாறு அணுக்கள் ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையை சுற்றி வருகின்றன, எவ்வளவு வட்டப்பாதை கொள்ளளவு என்பதை பற்றி நேற்று படித்தோம். அதாவது ஒவ்வொரு வட்டப்பாதையிலும் அமைந்திருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் ஃபார்முலா ஒன்று பார்த்தோம், 2n² அப்படின்னு. அதன் அடிப்படையில் கூடுகள் வந்து KLMN அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டுருச்சு, அல்லது 1, 2, 3, 4 அப்படின்னு. இப்போ இதில் கே கூட்டில் இருக்கிற மேக்சிமம் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2ன்னு தெரியும், எல் கூட்டில் 8, எம் கூட்டில் 18, என் கூட்டில் வந்து 32 எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு நேற்று படிச்சிட்டிங்க. இதன் அடிப்படையில் இதை அடிப்படையாக கொண்டு போர் மற்றும் புரி ஆகிய ரெண்டு விஞ்ஞானிகள் வந்து ஒரு விதியை, 3 விதிகளை கூறினர். அது வந்து போர் மற்றும் புரி விதி என அழைக்கப்பட்டது. அந்த விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி போர் மற்றும் புரி விதி என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு வட்டப்பாதையில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் வாய்ப்பாடு 2n². அதன் அடிப்படையில் தான் இதை இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது விதி என்ன சொன்னாங்கன்னா, கூடுகள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் எலக்ட்ரான்களால் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. அதாவது கூடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆற்றல் மட்டங்கள் அல்லது ஆர்பிட்டுகள் ஏறுவரிசையில் எலக்ட்ரான்களால் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. ஆற்றல் மட்டங்கள் அல்லது ஆர்பிட்டுகள் ஏறுவரிசையில் எலக்ட்ரான்களால் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. உதாரணமாக ஆக்சிஜன் அணுவை எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து ஆக்சிஜன் அணு. இது ஆக்சிஜன் அணு. இந்த ஆக்சிஜன் அணுவினுடைய மையப்பகுதியில் இருப்பது வந்து உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க, உட்கரு. இந்த உட்கருவில் புரோட்டான் அப்புறம் வந்து நியூட்ரான் இருக்கும். இதில் புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது, நியூட்ரான் மின் சுமை அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க, மின் சுமை அற்றது. அதை சூழ்ந்திருக்கிற பாதை ஆர்பிட் அல்லது வட்டப்பாதை என அழைக்கப்படுகிறது, ஆர்பிட். இதில் ஃபஸ்ட்டு ஆர்பிட் வந்து முதல்ல இருக்கிறது கே ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கே ஆர்பிட். கே ஆர்பிட்டில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறான், 2 எலக்ட்ரான் இருக்கலாம். கே நிரம்பிடுச்சு, இப்போ 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் கொள்ளளவு, கேயில் உள்ள கொள்ளளவு மேக்ஸிமம் 2 தான். அடுத்து என்ன ஆர்பிட் இருக்குது, எல் ஆர்பிட். அடுத்து இருக்கிற ஆர்பிட் வந்து எல் ஆர்பிட் சொல்லுவாங்க. எல் ஆர்பிட்டில் எத்தனை இருக்கலாம், 8 இருக்கலாம். எல் ஆர்பிட்டில் இருக்க வேண்டியது 8. ஆனால் இங்கே ஆக்சிஜன் அணுவுக்கு மொத்த அணு எண், மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே 8 தான். ஆக்சிஜன் அணுவுக்கு மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8. அந்த மொத்த எலக்ட்ரான்களில் 2 எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டில் போயிடுச்சு, கே ஆர்பிட்டலில் போயிருக்கு. இப்போ மீதி எத்தனை எலக்ட்ரான், மீதி வந்து 8 - 2, மீதி எத்தனை, 6 எலக்ட்ரான். அப்போ அடுத்த ஆர்பிட் எல் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. 2, 4, 6 எலக்ட்ரான் இருக்குது. சரியா, அப்போ 6, 2, 8 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதனுடைய வெளிவட்ட கூடு இருக்கு இல்லையா, அதான் கே கூடு, சாரி எல் கூடு. இந்த எல் கூடு நிரம்பி இருக்கா, இல்லை. நிரம்புறதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும், 2 எலக்ட்ரான் வேணும் இல்லையா. எல் கூடு நிரம்புறதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும். எல் கூடு நிரம்பாமல் இருக்குது. அப்போ இந்த தனிமம் ஆக்சிஜன் அப்படிங்கிற தனிமம் அப்படிங்கிற அயனி, இதை இப்போ வந்து அணுன்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரி அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஜன் அணு இப்போ எப்படி இருக்கும், வீரியம் மிக்கதாக இருக்கும். ஏன் வீரியம் மிக்கதாக இருக்குது, வலிமை மிக்கதாக இருக்குது, ஏன்னா இது வினைபுரியும் திறனுடன் காணப்படும். ஏன் வினைபுரியும் திறனுடன் இருக்குன்னா, இதில் வந்து இன்னும் 2 எலக்ட்ரான் தேவை, அது நிரம்பிடுச்சுன்னா இது வினைபுரியும் திறனை இழந்துவிடும். ஆனால் வந்து இது இப்போ வினைபுரியும் திறனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது அப்புறம் தேவைப்படும். அடுத்து மூணாவது விதி, இவர்களுடைய மூணாவது விதி என்ன சொல்லுதுன்னா, மூணாவது விதி வந்து போர் மற்றும் புரி அவர்களுடைய மூன்றாவது விதி என்ன சொல்லுன்னா, ஒரு அணுவின் வெளிவட்டப்பாதை ஆர்பிட்டினால் கூடுதலாக எலக்ட்ரான்களை பெற முடிந்தாலும் இந்த ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8 மிகாமல் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டால் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் கொள்ளளவு 2 தான் உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆர்பிட்டில் 8, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஆர்பிட்டில் எத்தனை, 18 இருக்குது. ஆனால் 18 எம் கூட்டில் வந்து 18 எலக்ட்ரான் இருக்கணும், இருக்குது. ஆனால் எத்தனை எலக்ட்ரானால் நிரப்பப்படும்னா 8 தான். மேற்கொண்டு 8 அப்புறம் இன்னும் எத்தனை இருக்குது, 10 இருக்குது இல்லையா. இந்த 10 வந்து அடுத்த ஆர்பிட்டலில் தாவிவிடும். அடுத்த ஆர்பிட்டல் சொல்லும்போது என் ஆர்பிட்டலுக்கு தாவிவிடும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும், 8 மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேனா 2, எல்னா 8, எம்னா 8, என்னாலும் 8 தான் வரும்.
சரி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து அடுத்து நாம் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அணுவினுடைய ஆக்சிஜன் அணுவினுடைய அமைப்பு பற்றி பார்த்தோம். இப்போ ஆக்சிஜனில் அணு நிறை வந்து எவ்வளவு, அணு எண் வந்து 8, ஆக்சிஜனில் அணு நிறை 8, அணு எண் வந்து அணு எண் வந்து 8, அணு நிறை வந்து 16. அணு என்னென்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் வந்து அணு எண். இப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலக்ட்ரான் இருக்குது ஆக்சிஜனுக்கு. அணு நிறை 8+8, 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 8 புரோட்டான் இருக்கும், 8 நியூட்ரான் இருக்கும் இல்லையா? அப்போ அணு நிறை எவ்வளவு? 16. அணு நிறை 16, அதுதான் மேலே கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் மேலே அணு நிறை 16 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து நாம் இணைத்திறன்னா என்னன்னு பார்க்கலாம். இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதாவது ஒரு அணுவில் எத்தனை கூட்டு இருக்கும்? KLMN அப்படின்னு ஆர்பிட்டுகள் இருக்கும் அப்படின்னு படிச்சிங்க இல்லையா? ஆர்பிட்டுகள் இருக்கும். சரி, இந்த ஆர்பிட்டலில் வெளிவட்ட ஆர்பிட் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆக்சிஜன் அணுனா அதுக்கு 2 ஆர்பிட் இருக்குது. ஆக்சிஜன் அணுவுக்கு 2 ஆர்பிட் இருக்குது அப்படின்னு படிச்சிங்க. ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான். இந்த வெளிவட்ட ஆர்பிட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இணைத்திறன் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைத்திறன் ஆர்பிட். அப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாமே இணைத்திறன் எலக்ட்ரான். அப்போ ஆக்சிஜனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான் எவ்வளவு? 6. ஆக்சிஜனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான் 6. மாணவர்களே, இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னா ஒரு அணுவினுடைய வெளிவட்ட பாதை இணைத்திறன் ஆர்பிட் அல்லது இணைத்திறன் வட்டப்பாதை என அழைக்கப்படுகிறது. இந்த வெளிவட்ட பாதையில் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் வந்து இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனுடைய, அதாவது ஒரு தனிமத்தினுடைய வேதி பண்புகள் இந்த இணைத்திறன் எலக்ட்ரான்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை மட்டுமே வினையில் பங்கெடுக்கின்றன. நான் நேற்று சொன்னேன்ல, வயிறு முட்டை சாப்பிட்டா அப்புறம் ஓடியாடி விளையாட முடியாது, நாம் மந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், மந்த வாயுக்கள் அந்த மாதிரி. சரி, இப்போது நமக்கு பசி எடுக்கும்போது கொஞ்சம் வயிறு வந்து அரை வயிறாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா ஓடியாடி விளையாடுவோம். அப்போது நம்ம வேதி வினையில், அதாவது நமக்கு ஓடியாடி விளையாடுறதுக்கான அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த அணுக்களுக்கும் அதனுடைய வெளிவட்ட பாதை ஆர்பிட் வந்து நிரப்பப்படாமல் இருக்கும்போது அவை வேதி வினையில் பங்கெடுக்கின்றன. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1 மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வந்து இணைத்திறன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இணைத்திறன்னா என்னென்னு பார்க்கலாம். இணைத்திறன் என்பது ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறன் தான் வந்து இணைத்திறன். இப்போ தான் சொன்னேன், வயிறு முட்டை சாப்பிட்டா நமக்கு என்ன பண்ணாது? நாம் வந்து ஓடியாடி விளையாடாமல் அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக மந்தமாக தூங்கி போயிடுவோம். ஆனால் நம்ம அரை வயிறு சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வந்து ஓடியாடி விளையாடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இப்போ இங்கே வெளிவட்ட ஆர்பிட் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த அணுக்கள் வந்து வினைபுரியும் தன்மை கொண்டதாக இருக்கும். பிற அயனிகளுடன், பிற அணுக்களுடன் வினை புரிந்து அது என்ன பண்ணும்? ஆர்பிட்டை வந்து வெளிவட்ட பாதையில் 8 எலக்ட்ரான் வைக்கிறது மாதிரி பார்த்துக்குமா? அதைத்தான் வந்து இணைத்திறன் என்ன சொல்கிறாங்க. ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறன் அளவு இணைத்திறன் என அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து 1, 2, 3, 4 போன்ற இணைத்திறனுடைய தனிமங்களின் இணைத்திறன் 1, 2, 3, 4 ஆகவே இருக்கும். 1, 2, 3, 4 இணைத்திறன் கொண்ட தனிமத்தின் இணைத்திறன் எவ்வளவாக தான் இருக்கும்? 1, 2, 3, 4 தான் இருக்கும். ஒரு தனிமத்தின் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 5, 6, 7 ஆக இருந்தால் அதன் இணைத்திறன் 3, 2, 1 ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா இப்போது இந்த அட்டவணையை பார்த்துக்கலாம். இந்த அட்டவணையில் வந்து இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் இருக்கு பாரு. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 1. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் எண்ணிக்கை 1. எலக்ட்ரான் 1 இருந்துச்சுன்னா புரோட்டான் 1 தான் இருக்கும், நியூட்ரான் இல்லை. இது ஒரு அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிவட்ட பாதையில் 5, 6, 7 எண்ணிக்கை எலக்ட்ரான் கொண்ட தனிமங்கள் அனைத்துமே வந்து அலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றுடைய இணைத்திறன் எப்படி இருக்கும்? 3, 2,
ஒன்று அந்த மாதிரி இருக்கும். அதாவது அஞ்சு எலக்ட்ரான்கள் எட்டு ஆகணும்னா எத்தனை எலக்ட்ரான் தேவை? மூணு எலக்ட்ரான். ஆறு எலக்ட்ரான்கள் எட்டு ஆகணும்னா ரெண்டு எலக்ட்ரான் தேவை. ஏழு எலக்ட்ரான்கள் எட்டு ஆகணும்னா ஒரு எலக்ட்ரான் தேவை. அப்போ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரஜனை எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனுக்கு உட்கருவில் ஒரு புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது. ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்குது, அந்த ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. புரிஞ்சுச்சா? எனவே இது ஹைட்ரஜன் ஒரு அலோகம். அடுத்தது வந்து ஹீலியத்தை எடுத்துக்கிட்டால், ஹீலியம் வந்து ஹீலியம் ஹெச்சி அப்படின்னா ஹீலியம். ஹீலியத்தை எடுத்துக்கிட்டால் ஹீலியத்தில் ஒரு உட்கருவு இருக்கும், அந்த உட்கருவில் புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் ரெண்டு இருக்குது. இப்போ இதில் எலக்ட்ரானும் எவ்வளவு இருக்கும்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. இது ஃபுல்லாக இதுக்கு ஒரே ஒரு கூடு தான், ரெண்டு எலக்ட்ரானும் நிரம்பி இருக்குது. அப்போ இது எப்படிப்பட்டது நீங்களே சொல்லலாம். இப்போ எப்படிப்பட்ட புற வாயுக்களுடன் வினை புரியுமா? வினை புரியாது. அது அப்போ இதை வந்து ஹீலியத்தை என்ன சொல்லுவாங்க? மந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன்னா அந்த அதில் எலக்ட்ரான்கள் வந்து ஃபுல்லாக நிரம்பி போயிடுச்சு. அடுத்தது பாரு லித்தியம். லித்தியத்தில் அணு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மூணு, அதாவது அணு எண் வந்து மூணு. லித்தியத்திலோட ஒரு உட்கரு இருக்குது, புரோட்டான்கள் மூன்று இருக்குது, நியூட்ரான்கள் மூன்று இருக்குது. அடுத்து புரோட்டான்கள் மூணு, நியூட்ரான்கள் மூணு இருக்குது. அடுத்து அதனுடைய வட்டப்பாதை, முதல் வட்டப்பாதை ஒரு வட்டப்பாதை இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வட்டப்பாதையில் கே கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. இனி எத்தனை வழிவட்டப்பாதையில் வரும்? ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் இருக்குது. புரிஞ்சுச்சா? இப்போது இந்த லித்தியம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லித்தியத்தினுடைய வெளிவட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. லித்தியத்துக்கு இப்போ எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஏழு எலக்ட்ரான் தேவை. வெளிவட்ட பாதை நிரம்பணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஏழு எலக்ட்ரான் தேவை. லித்தியம், எனவே லித்தியம் ஒரு உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. லித்தியம் ஒரு உலோகம். இப்போ சோடியத்தை எடுத்துக்கலாம். சோடியம், சோடியம் என்பது என்னுடைய அணு எண் வந்து பதினொன்று. பதினொன்றுன்னா அதனுடைய முதல் வட்டப்பாதையில் ரெண்டு, அடுத்த வட்டப்பாதையில் ஒன்று, எட்டு ரெண்டும் பத்து. இனி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? கே எல், இது வந்து கே கூட்டில், இது வந்து எல் கூட்டில், அடுத்த எம் கூட்டில் எத்தனை இருக்கும் அப்போ? எட்டு ரெண்டு பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று. அப்போ இதில் இனி எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஏழு எலக்ட்ரான் தேவை. அப்போ சோடியம் ஒரு உலோகம், சோடியம் ஒரு உலோகம். இப்போ ஆக்சிஜனை எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் எடுத்தால் முதல் வட்டப்பாதையில் ரெண்டு எலக்ட்ரான், அடுத்த வட்டப்பாதையில் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு மொத்த எலக்ட்ரான் எட்டு, முதல் வட்டப்பாதையில் ரெண்டு எலக்ட்ரான், அடுத்த வட்டப்பாதையில் ஆறு. அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? ரெண்டு எலக்ட்ரான் தேவை. ஆக்சிஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் தேவை. அப்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான் தேவை ஆனதுனால இதனை என்ன சொல்கிறாங்க? அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் வந்து ஒரு அலோகம். இதன் அடிப்படையில் தனிமங்களை உலோகம் அலோகம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இல்லை ஃபஸ்ட் லெசனை படித்து நீ படிச்சிங்க நீங்கள், உலோகம்னா என்ன அலோகம்னா என்ன. அதாவது அப்போ உலோகத்தினுடைய சில பண்புகள் அலோகத்தினுடைய பண்புகள்லேருந்து வேறுபடும். பளபளப்பானவை, கம்பியாக நீட்ட முடியும், பட்டையாக அடிக்க முடியும் அப்படின்னுலாம் படிச்சிங்க. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இந்த பண்புகள் இருக்கு இல்லையா, இந்த பண்புகள்லாம் எதன் அடிப்படையில் மாறுபடுது அப்படின்னா இந்த அணு எண்ணின் அடிப்படையில், அதனுடைய இணைத்திறன் அடிப்படையில் இந்த பண்புகள் வேதிப்பண்புகள் எல்லாமே மாறுபடும் அப்படின்னு இதில் படிக்கிறீங்க. சரி, நெக்ஸ்ட்டு நாம் படிக்க போகிறது எதை பற்றி படிக்க போகிறோன்னா, பல்வேறு தனிமங்களினுடைய வரைபடத்தை படிக்கிறீங்க. இப்போ இந்த முதல் 20 தனிமங்களுடைய அணு அமைப்பு மற்றும் வரைபடம், இது வந்து ஹைட்ரஜன். இந்த அணுவை எடுத்துக்கிட்டால் இது ஹைட்ரஜன். ஏற்கனவே படிச்சிங்க, ஹைட்ரஜனுடைய அணு எண் ஒன்று, அணு நிறை ஒன்று மேலே கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரான் பகிர்வும் ஒரே ஒரு ஆர்பிட் தான். இது ஆர்பிட்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஒரு எலக்ட்ரான். சரி, அடுத்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து வந்து ஹீலியம். ஹீலியத்தை எடுத்துக்கிட்டால் ஹீலியத்துக்கு அணு எண் ரெண்டு, அப்போ ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். ஒரு ஆர்பிட்டில் ரெண்டு எலக்ட்ரான். இது வந்து மந்தவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியம் வந்து மந்தவாயு. அடுத்து பாரு லித்தியம். லித்தியத்துக்கு அணு எண் மூணு, அதாவது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை மூணு. முதல் ஆர்பிட் கே கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, அடுத்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான், ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு. அடுத்து பெரிலியம். பெரிலியத்துக்கு பாரு நாலு, அணு எண் நாலு. இது அணு எண்ணின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. தனிமங்களை அவற்றின் அணு எண்ணின் அடிப்படையில் ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லுவாங்க, தனிம வரிசை அட்டவணை. அதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு வந்து பெரிலியம். முதல் கூட்டில் ரெண்டு, அடுத்த கூட்டில் ரெண்டு, நாலு. ஆனால் இனி இதுக்கு எத்தனை வேணும்? இது எட்டாகணும்னா இதுக்கு ஆறு தேவை. இங்கே தேவையா? இங்கே ஏழு தேவை. இங்கே தேவையா? இங்கே தேவையில்லை. இங்கே நிரம்பிடுச்சு, ஹீலியத்தில் நிரம்பி இருக்கு, இங்கே தேவையில்லை. இங்கே தேவையில்லை, ஹீலியத்துக்கு தேவையில்லைன்னா இது வந்து மந்த வாயு. நெக்ஸ்ட்டு வந்து போரான் பாரு. போரானில்
மொத்த எலக்ட்ரான்கள் வந்து அஞ்சு, அணு எண் அஞ்சு. அப்போது இதில் ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் ரெண்டு, அடுத்த ஆர்பிட்டலில் மூணு, மூணு ரெண்டு அஞ்சு. அடுத்தது கார்பன், கார்பன் எடுத்துக்கிட்டால் கார்பன் ஒரு அலோகம். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே வந்து அலோகம், ஃப்ளூரின் இதெல்லாமே அலோகம். அடுத்தது எடுத்திங்கன்னா நியான், அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நியான். நியான் பாரு, நியான் வந்து கார்பன், நியான் தான் வந்து நியான். நியான் வந்து மந்த வாயு, ஏன்னா வெளிவட்ட ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது, ரெண்டு நாலு ஆறு எட்டு எலக்ட்ரான் இருக்குது, நிரம்பிடுச்சு. கே கூட்டில் ரெண்டு, எல் கூட்டில் எட்டு. அப்போ இது என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவும் வந்து மந்த வாயு. சரி, சோடியத்தை எடுத்துக்கிட்டால் இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, ஏழு எலக்ட்ரான் தேவை. அப்போ இது என்னது, உலோகம். இது வந்து உலோகம், இதனுடைய இணைத்திறன் ஒன்று, இதனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான் வந்து ஒன்று, இணைத்திறன் ஒன்று, ஏழு எலக்ட்ரான் அதுக்கு தேவை அந்த கூடு நிரம்பணும்னா. இது வந்து சோடியம். அப்போ இந்த சோடியம் ஈஸியாக எது கூட வினை புரியும்னா இந்த குளோரின் கூட வினை புரியும். அதனால தான் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற இயற்கை உப்பு வந்து உருவாகுது. இது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஒரு அயனி, நேர்மின் அயனி, குளோரைடு என்பது இது ஒரு உலோகம், நேர்மின் அயனி, குளோரைடு என்பது அலோகம், ஒரு எதிர்மின் அயனி. இது ரெண்டு சேர்ந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சாதாரண உப்பு உருவாகும் நிகழ்வு வந்து இந்த வேதி வினை மூலம், அதாவது வெளிவட்ட ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால அவை வினை புரியும் தன்மையோடு காணப்படுவதால் ஈஸியாக குளோரின் கூட வினை புரிந்து சாதாரண உப்பு வந்து எளிமையாக உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நாம் படிக்கிறது, நாங்கள் படிக்க போகிறது ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் மற்றும் ஐசோடோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஐசோடோப்புகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? புற்றுநோய் சிகிச்சை பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ் தனிமம், அதாவது ரேடியேஷன் தெராப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியேஷன் அப்படின்னாலே வந்து இது எல்லாமே வந்து ஐசோடோப்புகள் அப்படின்னு, கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரியக்க தனிமங்கள், இவை கதிரியக்கத்தை உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவை வந்து வலிமை மிக்க வினையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறதுனால இதனுடைய வினை வந்து ஸ்டாப் ஆகவே செய்யாது. இப்போது கூடங்குளத்துல எல்லாம் வந்து அணுக்கரு உலை வைக்கணும் கல்பாக்கத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதுக்கு ஏன் வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கதிரியக்க தனிமங்களினுடைய கழிவுகளை கடலில் வெளியேற்றும் போது அந்த கழிவுகள் வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுமா, வினை புரிந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அதனுடைய இது வந்து போயிட்டே இருக்கும். அப்படி இது இடத்துல நிற்கும் அப்படின்னு இல்லை, அது தொடர்ச்சியாக அந்த கடல் நீரில் அப்படியே ஒவ்வொரு உப்புகளையும் ஒவ்வொரு அணுக்களையும் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் மீன்களினுடைய உடம்புல எல்லாம் படும், பட்டு மீன்களினுடைய உள்ளே இருக்கிற செல்கள் இருக்கும் இல்லையா, அந்த செல்களில் எல்லாம் எல்லா செல்களுமே நீங்கள் படிச்சிட்டீங்க. இப்போது ஒரு உயிரினம் செத்து போயிடுச்சுன்னா அதை எரிக்கும்போது கார்பன் ஹைட்ரஜன் சாம்பல் தான் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த மீன்கள் செத்து போனால் கூட அவைகளும் சாம்பல் தான் இல்லையா, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அவை எரித்தால் தான் சாம்பல், எரிக்கலை அப்படின்னா கடலில் அப்படியே படிஞ்சு அது கனிம வளமாக, அதாவது க்ரூட் ஆயிலாக, கச்சா எண்ணெயாக மாறுகின்றது. அந்த கச்சா எண்ணெய் எரியும் போது மறுபடியும் அதுவும் வந்து ரேடியோ ஆக்டிவ் தனிமத்தை எல்லாம் உமிழ்ந்துக்கிட்டு நம்ம வாகனங்களில் பெட்ரோல் டீசலாக அடிக்கும் போது அதுவும் கதிரியக்க தனிமங்களை உமிழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து வளிமண்டலத்தில் போகும், இதை சுவாசிக்கும் போது நமக்கும் பாதிப்பு ஏற்படும். கடலில் ஆயிடுச்சுன்னா கடல் மீன்களுக்கும் பாதிப்பை, அதனுடைய செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், அதை சாப்பிடும்போது நம்ம செல்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் சமூக ஆர்வலர்கள் இதற்கு எதிராக வந்து பல்வேறு கோஷங்களெல்லாம் எழுப்பிட்டுருக்கிறாங்க. அது வேறு. சரி, இப்போது நம்ம ஐசோடோப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சில தனிமங்கள் அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிற எண்ணையும் பெற்றிருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிற எண்ணும் கொண்ட ஒரு தனிமத்தின் பல்வேறு அணுக்களுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர். ஹைட்ரஜன் இருக்கு பாரு, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம். ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய அணு எண், ஹைட்ரஜனுக்கு மூன்று ஐசோடோப்புகள் இருக்குது. ஒன்று வந்து புரோட்டியம், ட்ரிட்டியம், டெரிட்டியம். புரோட்டியம், ட்ரிட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மூணுலேயும் பாரு, அணு எண் ஒன்று, H1, 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 இங்கே மூணுலேயுமே அணு எண் ஒன்று. புரோட்டியத்தினுடைய அணு நிறைவாரு இங்கே ஒன்று, இங்கே டியூட்ரியத்துக்கு அணு நிறைவார் ரெண்டு, ட்ரிட்டியத்துக்கு அணு நிறைவார் மூணு. சரி, அப்போ இது எதில் வேறுபட்டிருக்கு, அணு நிறையில் வேறுபட்டிருக்கு. ஆனால் எது ஒரே மாதிரி இருக்குது, அணு எண் ஒரே மாதிரி இருக்குது.
ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிற எண்ணையும் கொண்ட ஒரு தர்மத்தின் பல்வேறு அணுக்களுக்கு என்னென்னு பேர் ஐசோடோப்புகள் என்று பெயர். ஒரு தனிமத்தின் பல்வேறு அணுக்களுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர். சரி, இப்போது அதே மாதிரி ஐசோடோப்புகள், கார்பனுடைய ஐசோடோப்புகள், கார்பனுடைய ஐசோடோப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் 12, கார்பன் 13. இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, புதை வடிவ, இப்போ ஏதாவது ஒரு டைனோசரனுடைய முட்டை கிடச்சிருச்சு அல்லது டைனோசரனுடைய எலும்பு கூடு கிடச்சிருச்சு அப்படின்னா இது எத்தனை வருஷம் பழக்கம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் ரேடியோ டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கார்பன் 12, கார்பன் 13 போன்ற இந்த கதிரியக்க தனிமங்கள் வந்து எதற்கு பயன்படுதுன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு. அதாவது ஒரு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உயிரினத்தினுடைய எச்சங்கள், ஏதாவது மிஞ்சி போன உடல் உறுப்புகளோ பாகங்களோ ஏதாவது கிடச்சிச்சின்னா அதனுடைய வயதை கணக்கிடுவதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் அணு எண் எவ்வளவு இருக்குது? 6. அணு நிறை இந்த கார்பனுக்கு 12, இதில் 13 இருக்குது. வேறுபட்ட அணு நிறை, ஒத்த அணு எண் கொண்ட ஒரு தனிமத்தின் பல்வேறு அணுக்களுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர். கார்பனை சொல்லலாம். அடுத்து குளோரின் எடுத்துக்கிட்டால், குளோரின் 17 17, குளோரின் 17 35, குளோரின் 17 37. அணு எண் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அணு நிறை இதுக்கு 35, இது 37. வேறுபட்ட அணு நிறை, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதற்கு பயன்படுகிறது? இது மாதிரி அணுக்கரு உலைகளின் மூலமாகிய யுரேனியம், தோரியம், கோபால்ட் போன்றவை கதிரியக்க ஐசோடோப்புகள். இவை புற்றுநோய் சிகிச்சையில் முக்கியமாக பயன்படுகிறது. யுரேனியம், கோபால்ட் போன்றவை புற்றுநோய் சிகிச்சையில் வந்து 1 mark question அல்லது 2 mark கேட்கலாம். இந்த கதிரியக்க தனிமத்தினுடைய ஐசோடோப்பினுடைய பயன் யாது? புற்றுநோய் சிகிச்சையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது. அதாவது புற்றுநோய் செல்களை அப்புறப்படுத்துவதற்காக. நெக்ஸ்ட்டு எரிச்சிருவாங்க. அப்படி ரேடியேஷன் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணி எரிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், பெரியவங்கெல்லாம் சொல்லி அது மாதிரி எரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அடுத்தது வந்து ஐசோ பார்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஐசோ பார்கள் என்பவை ஒத்த அணு நிறையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட ஒரு தனிமங்களுக்கு ஐசோ பார்கள் என்று பெயர். அதாவது எது ஒரே மாதிரி இருக்கும், எது ஒரே மாதிரி இருக்கும்னா அணு நிறை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆர்கான் என்பது ஒரு அணு, கால்சியம் என்பது ஒரு அணு. இந்த கால்சியம் ஆர்கான் இதுக்கு ரெண்டுக்குமே அணு நிறை எவ்வளவு? 40. அணு நிறை 40. எதில் வேறுபட்டிருக்கு? அணு எண்ணில் வேறுபட்டிருக்கு. ஆர்கனுக்கு 18, கால்சியத்துக்கு 20. அணு எண்ணில் வேறுபட்டிருக்கு. எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையில் வேறுபட்டிருக்கு. முதல் ஆர்பிட்டலில் 2, அடுத்த ஆர்பிட்டலில் 8, அடுத்த ஆர்பிட்டலில் 8, அடுத்த ஆர்பிட்டலில் 2, அப்படி 20 கால்சியத்துக்கு. அதே மாதிரி ஆர்கனுக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் 2, அடுத்த ஆர்பிட்டலில் 8, அடுத்த ஆர்பிட்டலில் எத்தனை? 2 இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோபார்கள். அதாவது ஒத்த அணு நிறையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட இருவேறு தனிமங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, அணுக்களுக்கு ஐசோபார்கள் என அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் என அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்து இப்போது கட்டை விரலை பயன்படுத்தி டீ என மேலேவும். அதாவது கட்டை விரல் அப்படின்னு சொல்லும்போது பெருவிரல் இருக்கு இல்லையா, நம்ம கையில் பெருவிரல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பெருவிரல். இந்த பெருவிரலை மற்ற விரல்களெல்லாம் நாம் மடித்து இப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருவிரல் மற்ற விரல்களெல்லாம் மடித்து வச்சுருக்கிறோம். இதை டீ வடிவில் இப்படி வச்சுருக்கோம். இதில் மேலே உள்ள நிறையன் மாறியிருந்தால், அதாவது டி என்பது மேலே எனவும் பி என்பது இது டி அப்படிங்கிற பகுதி வந்து மேலே மேற்பகுதி, இது இப்போ பி அப்படிங்கிற லெட்டராக வச்சுக்கலாம். பி இதை பியாக கணக்கிடலாம். இது வந்து பெருவிரல், இது வந்து மற்ற விரலெல்லாம் மடித்து வச்சுருக்கிறோம். சரி, இப்போது மேலே உள்ள நிறையன் மாறி இருந்தால், மேலே உள்ளது என்ன சொல்லுவாங்க, நிறையனெல்லாம் எங்கே இருக்கும், மேலே இருக்கும் அப்படின்னு படிச்சிங்க இல்லையா. மேலே இருக்குங்க, மேலே இருக்குது எல்லாமே வந்து நிறையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நிறையன், இது வந்து அணுயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மேலே உள்ள நிறையன் மாறி இருந்தால் இது என்ன? மேலே உள்ள நிறையன் மாறி இருந்தால் இது வந்து ஐசோடோப். கீழே உள்ள அணு எண் மாறி இருந்தால் இது என்ன சொல்லுவாங்க? ஐசோபார். ஈஸியாக ஞாபகத்தில் எக்ஸாம் டைமில் ஐசோபார்
ஐசோ டோப்பு ஐசோடோப் ஐசோபார் வேறுபடுத்து அப்படின்னு எக்ஸாமில் கேட்கும்போது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த பெருவிரலை இப்படி வச்சு படிக்கும்போது படிங்க. மேலே பெருவிரல் மேலே இருக்கிறதுனால இந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, நிறையன் சொல்லுவாங்க. மடித்து வச்சுட்ற விரல் எல்லாமே வந்து அணுயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையன் மேலே இருக்கிற பெருவிரல் அதாவது நிறையன் மாறி இருந்தால் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐசோ பார்கள். சாரி, நிறையன் மாறி இருந்தால் ஐசோ டோப்புகள், அணுயன் மாறி இருந்தால் அதெல்லாம் வந்து ஐசோ பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஞாபகத்தில் வச்சு படிக்கிறதுக்காக ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐசோடான்கள். இப்போ ஐசோ டோப்புகள் ஐசோ பார்கள் என்னென்னு படிச்சிங்க, அடுத்து வந்து ஐசோடான்கள்னா என்னென்னு பார்க்கலாம். ஐசோடான்கள் என்பவை ஒத்த நியூட்ரான்கள் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடான்கள். அப்போ எது ஒரே மாதிரி இருக்கும், நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கின்ற வேறுபட்ட தனிமங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோடான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோடான்கள் சரி. இப்போ போரான் கார்பன் இது ரெண்டுமே வந்து ஐசோடான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போரானுடைய அணுயன் எவ்வளவு, அணுயன் அதாவது அஞ்சு, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அஞ்சு, நிறையன் வந்து பதினொன்று. அப்போ புரோட்டான் நியூட்ரானின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, பதினொன்று நிறையன் மைனஸ் அணுயன், நிறையன் மைனஸ் அணுயன். அப்போ நியூட்ரான்கள் எவ்வளவு, ஆறு நியூட்ரான்கள். அதே மாதிரி கார்பன் பாரு, கார்பனில் அணுயன் வந்து எவ்வளவு, அணுயன் ஆறு, நிறையன் எவ்வளவு, பன்னெண்டு, நிறையன் பன்னெண்டு. பன்னெண்டுலேருந்து ஆறு மைனஸ் பண்ணால் நியூட்ரானின் எண்ணிக்கை நமக்கு கிடச்சிடும் எவ்வளவு, ஆறு. இப்போ இது வந்து போரான், இது வந்து கார்பன். போரானுக்கு அணுயன் சாரி நியூட்ரான் எண்ணிக்கை ஆறு, அதே மாதிரி கார்பனுக்கு நியூட்ரான் எண்ணிக்கை ஆறு, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒரே மாதிரி ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடான்கள் என அழைக்கப்படுகிறது. ஐசோடான்கள் அந்த மாதிரி ஐசோடான் தான் வந்து குளோரின் மற்றும் நியான், சோடியம் மற்றும் மெக்னீஷியம், அலுமினியம் மற்றும் சிலிக்கான். மாணவர்களே, இந்த செயல்பாடை வந்து புக்கில் அல்லது நோட்டில் உங்களுடைய ஒரு சயின்ஸ் நோட்டு போட்டு க்வெஸ்சன் ஆன்சர்லாம் எழுத சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த நோட்டில் எழுதி ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ காமிக்கணும், அது வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேதி சேர்க்கை விதிகள். வேதி சேர்க்கை விதிகள் பற்றி பார்க்கலாம். வேதி சேர்க்கை விதிகளில் அதாவது வேதி சேர்க்கை விதிகள் எதற்கு உருவாக்குனாங்க அப்படின்னா, பதினேழாம் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ஒரு பொருளை வந்து மற்றொரு பொருளாக மாற்ற முற்பட்டனர். அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி சோடியத்தையும் குளோரைடையும் இணைத்து சோடியம் குளோரைடு, சோடியம் என்பது ஒரு உலோகம், குளோரைடு என்பது ஒரு அலோகம், ரெண்டையும் இணைச்சி சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி பல்வேறுபட்ட பொருட்களை மனிதனாக உருவாக்கும் பொழுது அதில் பல்வேறு வகையான முரண்பாடுகளும் சாரி அதில் பல்வேறு வகையான கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த கருத்துக்களை வந்து விதிகளாக வெளியிட்டாங்க. அந்த விதிகள் என்னென்ன விதினா, நிறைமாறா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி, கேலூசாக்கின் பரும நினைப்பு விதி அப்படின்னு சொன்ன விதிகளை வந்து வெளியிட்டாங்க. இப்போ பெருக்கல் விகித விதினா என்னென்னு பார்க்கலாம். பெருக்கல் விகித விதி, பெருக்கல் விகித விதி என்பது பெருக்கல் விகித விதி என்பது ஏ மற்றும் பி என்ற ரெண்டு தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்து, ஏ ஒரு தனிமம் பி ஒரு தனிமம், ரெண்டு தனிமம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சிரமங்களை உருவாக்கும் பொழுது ஏயின் நிறை பியின் நிறையோடு எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்கும். ஏயின் நிறையும் பியின் நிறையும் மாறாது, அதுதான் வந்து பெருக்கல் விகித விதி. ஏபி அப்படிங்கிற ரெண்டு தனிமங்கள் சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்களை உருவாக்குது. ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கல, ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்மங்கள் உருவாக்கும் பொழுது ஏ மற்றும் பியின் நிறை எப்படி இருக்கும், எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெருக்கல் விகித விதி, பெருக்கல் விகித விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கார்பன் மற்றும் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன், கார்பன் என்பது ஏ என்ற ஒரு தனிமம், ஆக்சிஜன் என்பது பி என்ற ஒரு தனிமம், அலோகம், ரெண்டுமே அலோகம். கார்பன் ஆக்சிஜனுடன் இணைந்து என்ன உருவாகலாம், கார்பன் மோனாக்சைடு உருவாக்கலாம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உருவாகலாம். கார்பன் மோனாக்சைடு சிஓ அப்படின்னா ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு, மோனோனா ஒன்று,
ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு ஆக்சிஜன் அணு கூட வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகிறது. அடுத்தது ஒரு கார்பன் அணு ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, CO2 உருவாகுது. இப்போ எது ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்மங்கள் இந்த மாதிரி உருவாகும்போது ஆக்சிஜனின் நிறையும் கார்பனின் நிறையும் எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் நிறையும் கார்பன் நிறையும் வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது அதனுடைய நிறை நிறையினுடைய விகிதம் எப்படி இருக்குன்னா 1:2. பாரு, கார்பனுடைய நிறையன் 16, அதாவது 6+6, 6 புரோட்டான், 6 நியூட்ரான் இல்லையா, 12, 6+6, 12. ஆக்சிஜனுடைய நிறை 8 புரோட்டான், ஆக்சிஜனுக்கு 8 புரோட்டான், 8 நியூட்ரான், 16, 8+8, 16 நிறை. அதான் வந்து 1:2 என்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தலைகீழ் விகித விதி. இப்போ பார்த்தது பெருக்கல் விகித விதி, அடுத்து வந்து தலைகீழ் விகித விதி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தலைகீழ் விகித விகிதி என்பது இரண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும்போது, ரெண்டு மாறுபட்ட தனிமம் மூன்றாவது ஒரு தனிமத்துடன் சேருது, அவற்றின் நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கலாம். அவற்றின் நிறை வந்து எப்படி இருக்கலாம், சமமாக இருக்கலாம் அல்லது எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கலாம். அதாவது கார்பன் அப்படிங்கிறது ஒரு தனிமம், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம். கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்து எதை உருவாக்குது, மீத்தேன் அப்படிங்கிற ஒரு வாயுவை உருவாக்குது. CH4 அப்படின்னா மீத்தேன் அப்படிங்கிற வாயுவை உருவாக்குது. கார்பன் ஆக்சிஜன் இங்கே ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒத்த நிறையுள்ள கார்பனுடன் வினைபுரிந்து மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. இங்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகியவை ஒத்த நிறையுள்ள கார்பனுடன், அதாவது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் வினைபுரிந்து தரும் வாயு மீத்தேன். கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இவை உருவாக்கும் மூன்று தனிமங்கள் சேர்ந்து இவை என்னென்ன எதை உருவாக்குது, கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கலாம், நீரை உருவாக்கலாம். ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் வினைபுரியும் போது நீர் உருவாகுது, கார்பனும் ஆக்சிஜனும் வினைபுரியும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, ஹைட்ரஜனும் கார்பனும் வினைபுரியும் போது மீத்தேன் உருவாகுது. ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்குறது. உருவாக்கும் பொழுது அவற்றின் நிறை விகிதம் எப்படி இருக்குமா, அவற்றின் நிறை விகிதம் வந்து சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும். அவற்றின் நிறை விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து தலைகீழ் விகித விதி. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, கார்பன் ஹைட்ரஜன் மீத்தேன் எந்த ரெண்டு வாயுக்கள் சேர்ந்து தனிமங்கள் சேர்ந்து மீத்தேன் உருவாகுது, கார்பன் ஹைட்ரஜன் ஆகியவை ரெண்டும் சேர்ந்து CH4 என்ற மீத்தேன் என்ற சேர்மம் உருவாகுது. அதே மாதிரி கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நினைவிருந்து கார்பன் டை ஆக்சைடு என்ற சேர்மம் உருவாகுது. இங்கே கார்பனுடைய அணு நிறை 12, ஹைட்ரஜனுடைய அணு நிறை 4. ஏன்னா எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன், அதனால் 4. ஒரு ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1 தான், ஆனால் ஹைட்ரஜன் மூலக்கூறு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள், 4 ஹைட்ரஜன் அணுக்கள், அதனால் ஹைட்ரஜன் நிறையன் 4. அதே மாதிரி இங்கே கார்பன் வந்து கார்பனுடைய நிறையன் 6+6, 12, 6 புரோட்டான், 6 நியூட்ரான், 12. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 8 புரோட்டான், 8 நியூட்ரான். இப்போ எத்தனை அணுக்கள், 8 புரோட்டான், 8 நியூட்ரான், 2 ஆக்சிஜன் அணுக்கள், அதனால் என்னென்று 16 நிறையன், ஆக்சிஜனுடைய நிறையன் 16. ரெண்டு மூலக்கூறு ரெண்டு அணு ஆக்சிஜன், அதனால் 32 அதனுடைய நிறையன். என்ன விகிதத்தில் இருக்குன்னா 4:32 அப்படின்னு சொன்னால் அது 1:8, அதை ஷார்டன் பண்ணும்போது 1:8 என்ற நிறை விகிதத்தில் உருவாகுது. நெக்ஸ்ட்டு வந்து நாம் பார்க்கும்போது கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விதி எதை பற்றி சொல்லுதுன்னா, வாயுக்கள் வினைபுரியும் போது அவற்றின் பருமன்கள் அவ்வினையின் வினைப்பொருளின் பருமனுக்கு எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும்.
வாயுக்களின் பருமன்கள் ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அளவிடும் பட்சத்தில் ஒரே வெப்பநிலையில் அளவிடும் பட்சத்தில் வாயுக்கள் வினைபுரியும் போது அவற்றின் பருமன் எப்படி இருக்குமா, எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும் வாயுக்களின் பருமன்கள் எளிய முழு எண் அவள் வினைபுரியும் போது எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும். ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயு, ஒரு பருமன் குளோரின் வாயுடன் வினைபுரிந்து இரண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடை உருவாக்குகிறது. அதாவது ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயு, ஒரு பருமன் குளோரின் வாயுடன் வினைபுரிந்து என்ன தருகிறது, இரண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடு, ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு, ஒன் இஸ் டூ, ஒன் இஸ் டூ டூ என்ற முழு எண் விகிதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விதி, கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயு, ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயு, ஒரு பருமன் குளோரின் வாயுடன் புரிந்து ரெண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற வாயுவை தருகிறது. இது வந்து என்ன, கேலூசாக்கின் பருமன் இணைப்பு விகித விதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குவாண்டம் எண்கள் அதாவது அணுவில் எலக்ட்ரானின் தன்மை நான்கு குவாண்டம் எண்களின் அடிப்படையில் அமையும். அணுவினுடைய எலக்ட்ரான்களின் தனித்தன்மை நான்கு குவாண்டம் எண்கள், குவாண்டம் எண்கள் நாலு இருக்குது, அவற்றுக்குரிய அதாவது முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண், சுழற்சி குவாண்டம் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முதன்மை குவாண்டம் எண்ணுக்கு குறியீடு எண், உந்த குவாண்டம் எண் வந்து எல், காந்த குவாண்டம் எண் வந்து எம், சுழற்சி குவாண்டம் எண் எஸ். முதன்மை குவாண்டம் எதை குறிக்குதுன்னா முதன்மை ஆற்றல் மட்டத்தை குறிக்குது, அதாவது எலக்ட்ரான் கூட்டினுடைய இது குறிக்கிறது, ஆற்றல் மட்டத்தை குறிக்கின்றது. அடுத்தது வந்து கோண உந்த குவாண்டம் எண் வந்து துணைக்கோடு அல்லது ஆர்பிட்டலின் வடிவத்தை குறிக்கும், காந்த குவாண்டம் எண் ஆர்பிட்டலின் அமைவிடத்தை குறிக்கும், சுழற்சி குவாண்டம் எண் எலக்ட்ரான்களின் சுழற்சியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் டென்த்தில் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. மாணவர்களே, இதுவரைக்கும் நாம் இந்த பாடத்தில் எதை பற்றியெல்லாம் படித்தோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் வந்து ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகடு சோதனை, அதாவது ரூதர்ஃபோர்டு எப்படி எதை கண்டுபிடிச்சார், அணுவினுடைய அமைப்பை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத விளக்குகின்ற தங்கத்தகடு சோதனையை பற்றி படிச்சிங்க. தங்கத்தகடு சோதனையில் தங்கத்தகட்டில் ஆல்ஃபா கதிர்களை பாய்ச்சி அணுவினுடைய பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது, அணுவினுடைய மையத்தில் உட்கருவு இருக்குது, அதை சுற்றி ஒரு வட்டப்பாதை இருக்குது, அதில் ஆர்பிட் என்று பெயர், அந்த ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி படித்தீங்க. அடுத்து ஜேம்ஸ் சாட்விக்குரிய நியூட்ரான்களை கண்டறிந்த சோதனை, அதாவது பெரிலியம் அணுவை ஆல்ஃபா கதிர்களால் தாக்கும் பொழுது ஆல்ஃபா கதிர் ஒத்த அமைப்புகள் மையத்தில் இருக்குது, அதாவது உட்கரு நேர்மின் சுமை கொண்ட உட்கரு மையத்தில் இருக்குது, அந்த உட்கருவில் நியூட்ரான்கள் வெளிப்பட்டுருச்சு, நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கை சுமை மின்சுமை வந்து மின்சுமை கிடையாது மின்சுமை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட்டு நிறை எண்ணா என்ன அப்படின்றத பற்றி, நிறை எண் அப்படின்னா ப்ரோட்டான் அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் வந்து நிறை எண் அப்படிங்கிறத பற்றியும், அணு எண் அப்படிங்கிறத பற்றியும், நிறை என்னென்னா ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை தான் நிறை எண் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் இணைத்திர ஆர்பிட் அப்படின்னா என்ன, இணைத்திர ஆர்பிட்ன்றது ஒரு அணுவினுடைய வெளிவட்ட பாதையில் தான் வந்து இணைத்திர ஆர்பிட் எனவும், அதில் இருக்கிற எலக்ட்ரான்கள் இணைத்திர எலக்ட்ரான்கள் எனவும் படிச்சிங்க. அப்புறம் வெவ்வேறு நிறையன் அணு எண் வேறுபாட்டால் தனிமங்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அதாவது ஐசோடோப்புகள், ஐசோட்டான்கள், ஐசோபார்கள், அதை பற்றி படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐசோடோப்புகள், ஐசோட்டான்கள், ஐசோபார்கள் பற்றியெல்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு அணு எவ்வாறு நிலைப்பு தன்மையை கொண்டுள்ளது என்கிறத பற்றி படிச்சிருக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லது எல்லா பருப்பொருள் உயிரினம் மற்றும் அதாவது உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே எப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவம், இந்த பூமி கோளத்திற்கு எல்லா ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொன்றுக்குமே ஒரு இயல்பு இருக்குது இல்லையா, அந்த இயல்பு எப்படி இயற்கையில் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வந்து அணு அமைப்பு என்ற வேதியியல் பாடம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.